இறைகன்மையை பாதுகாப்பதற்கு சிறந்த வெளியுறவு சேவை அவசியம் ஜனாதிபதி மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கடத்தல் கும்பல் தலைவன் கைது பேர் வெடித்தில் பணத்திற்காக பிள்ளையை கடத்திய பெண்ணால் பரபரப்பு இரண்டு நாட்கள் போர் நிறுத்தம் அறிவிப்பு அழைப்பினராக அரித்து அதிரடி காட்டும் உக்ரைன் தென்னிலங்கையில் பொலிஷார் மீது துப்பாக்கி பிரஜோகம் சுட்டு சுட்டுக்கொலை இந்திய மற்றும் சீன மக்கள் இந்திய ஞானத்தை பின்பற்றினால் உலகம் பயன்பெறும் தலால் ராமா பாகிஸ்தான் தலிபான்கள் பதினோரு பேர் ராணுவத்தால் கொல்லப்பட்டனர் இலங்கையின் பேணி காக்கும் வகையில் சிறந்த வெளியுறவு சேவையின் அவசியத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி தூதரக சேவைக்காக செல்லும் புதிய தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்கள் பதினோரு பேரை ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இதனை குறிப்பிட்டார் இலங்கையின் மறுசீமை வேலை திட்டத்திற்கு ஏனைய வெளிநாடுகளின் ஆதரவு பெறுவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுமாறு புதிய தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்களிடம் ஜனாதிபதி ரணில் கோரிக்கை விடுத்துள்ளார் முதலில் சிறந்த வெளியுறவு கொள்கையை கொண்டிருப்பதும் இரண்டாவது நட்புறவை கட்டியெழுப்புவதும் தான் நமது அரசாங்கத்தின் முக்கிய நோக்கங்களாகும் பொருளாதார திட்டமிடல் பாதுகாப்பு நோக்கங்கள் மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான இலக்குகளை நாம் நிறைவு செய்ய வேண்டும் இந்த நோக்கங்களை அடைவது புதிதாக நியமிக்கப்பட்டு ராஜதந்திர பிரதானிகளின் வெளிநாடுகளுடன் உறவுகளை வளர்த்து அங்குள்ள உரிமைகளை நோக்கமாக இருக்க வேண்டும் பிரச்சனைகளை புலம்பெயர்ந்தோர் அலுவலகம் ஒன்றை நிறுவுவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் அதில் அவர்களின் பிரச்சனைகள் குறித்து ஆராய முடியும் எனவே இந்த செயல்பாட்டில் சர்வதேச வர்த்தக அலுவலக முக்கிய பங்கு வகிக்கும் என்று நான் நம்புகின்றேன் சம்பந்தப்பட்ட நாடுகளுடன் உறவு உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்துவது முதலீட்டு வாய்ப்புகளை அதிகரிப்பது சுற்றுலாவை மேம்படுத்துவது விவசாய வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது பயிற்சிக்கான இடம்பெயர்வு கல்வி மற்றும் கடல்சார் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பதென்பது குறித்து இதன்போது ஜனாதிபதி கருத்து தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் வீணி சின்னத்தில் போட்டியிடுவதற்கு ஈழ ஜனநாயக கட்சி தீர்மானித்துள்ளது இபிடிபி கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட முக்கியஸ்தர்களுக்கும் கட்சியின் செயலாளர் நாயகம் அமைச்சர் கொழும்பில் நடைபெற்ற இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஊடக செயலாளரும் மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யும் வகையிலான வேலை திட்டத்துடன் செயற்பட முன்வருகின்ற பல்வேறு தரப்புகளையும் இணைத்துக் கொண்டு எதிர்வரும் உள்ளாட்சி சபை தேர்தலை எதிர்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இன்று உலகம் எதிர்நோக்கியுள்ள மிகப்பெரிய சவால்கள்

செய்துள்ளனர் ஆஜூர்தண்டனை அனுபவித்து வரும் போத பொருள் கடத்தல் மன்னர் எல் சாபோவின் மகனான கஸ்மின் கைது செய்யப்பட்டதை அடுத்து போதப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் வன்முறையில் இடப்பட்டுள்ளனர் சாலைகளை மறைத்து வாகனங்களுக்கு தீ வைத்ததுடன் குளிஷாக்கன் விமான நிலையத்திற்குள் புகுந்து சரமாரியாக தாக்குதல் நடத்தி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் இதில் இரண்டு விமானிகள் சேதமடைந்து உள்ளனர் இந்த வன்முறையைத் தொடர்ந்து விமான சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது பாதுகாப்பு படையினர் விரைந்து சென்று போதப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு பதிலடி கொண்ட

வீடமை தடுத்து வைத்துள்ளார் அத்துடன் வர்த்தகரை தொடர்பு கொண்டு அவரது மகன் பெற்றுக்கொண்ட போதைப் பொருளுக்கான பணத்தை செலுத்துமாறு குறித்த பெண் கோரிக்கை கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய அதிரடிப்படையினர் சிறுவன் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அழைப்பை உக்ரைன் நிராகரித்துள்ளது ஆர்த்தடாக சிறப்பாக கொண்டாடுவதற்கு வசதியாக இன்று நண்பகல் முதல் நள்ளிரவு வரும் முப்பத்தி ஆறு மணி நேரம் போர் நிறுத்தத்தை புடின் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் உக்ரைனின் ஆர்த்தடாக கொண்டாட்டம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் இதையொட்டி முப்பத்தி ஆறு மணி நிறுத்தத்தை ரஷ்ய அதிபர் புடின் அறிவித்துள்ளார் இருப்பினும் இந்த போர் நிறுத்தத்தை ஏற்க முடியாது என உக்ரைன் தெரிவித்துள்ளது அதிபரின் ஆலோசகர் கூறியதாவது உக்ரைனில் உள்ள ரஷ்யா பிடித்துள்ள பகுதிகளை விட்டு முதலில் வெளியேற வேண்டும் அப்போதுதான் அது தற்காலிக போர் நிறுத்தமாக இருக்கும் போர் முடிவு பிரகடனம் ரஷ்யாவின் தந்திரமாகும் போர் முடிவுக்கு கொண்டு வருவதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை ரஷ்யாவின் சூழ்ச்சி முயற்சிக்கு பதில் அளிக்க வேண்டியது இல்லை என்றும் கூறிக் கொள்ளார் தெல்பல பிரதேசத்தில் கொலை குற்றம் சாட்டப்பட்ட சந்தை என்ற அதிகாலை போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்

சந்திக்க நபர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் காயமடைந்த சந்திக்க நபர் அவிசா உள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரோஜரில் அனுமதிக்கப்பட்ட பின்னரோஜரில் வரலாற்று ரீதியாக பௌத்த நாடான சீனா அகிம்சை கருணை ஆகிய கொள்கைகளில் பொதிந்துள்ள பண்டைய இந்திய ஞானத்தை இரு நாடுகளிலும் உள்ள இரண்டரை பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பின்பற்றினார் முழு உலகமும் பயனடையும் என்று எண்பத்தி ஏழு வயதான திபெத்திய ஆன்மீக தலைவர் தலாய்லாமா தெரிவித்துள்ளார் திபெத்திய மக்களால் கையல்வா ரின் போச்சு என்று அழைக்கப்படும் பதினாறு நான்காவது லாமாவானவர் இவர் மேலும் கூறுகையில் பல ஆண்டுகளாக இந்தியா பல துறைகளில் பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளது குறிப்பாக அறிவியல் தொழில்நுட்ப சூழலில் வெளிப்புற ஆயுத குறைப்பு அவசியமானாலும் உள் பாணிகளுக்கு குறைவான முக்கியத்துவம் இல்லை இந்த விடயத்தில் அகிம்சை மற்றும் கருணை ஆகிய பொக்கிஷங்களில் வேரூன்றிய அமைதியான புரிதலின் சிறந்த பாரம்பரியத்திற்கு நன்றி கூற வேண்டும் உலகில் இந்தியா ஒரு முன்னணி பாத்திரத்தை வகிக்க முடியும் என்று நான் உண்மையிலேயே உணர்கின்றேன் இத்தகைய ஞானம் எந்தவொரு மதத்துக்கும் அற்பாற்பட்டது மேலும் இது சமகால சமுதாயத்தில் மிகவும் ஒருங்கிணைந்த மற்றும் நெறிமுறை அடிப்படையிலான வழியை ஊக்குவிக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது எனவே கருணை இரக்கம் மற்றும் அகிம்சையை வளர்க்க முயற்சிக்குமாறு அனைவரையும் ஊக்குவிக்கின்றேன் உலக அமைதியை அடைய மக்கள் தங்களுக்குள்ளேயே மன அமைதி என்றும் பொருள் மேம்பாடு உடல் இன்பத்தை விடை இது முக்கியமானது மனிதனின் இன்றியமையாத இயல்பு இரக்கத்துடன் இருக்க வேண்டும் என்பதே ஆகும் இரக்கம் என்பது மனித இயல்பின் ஒரு அற்புதம் விலமதிப்பற்ற உள்வலம் சமூகத்தில் நமது தனிப்பட்ட நல்வாழ்வு மற்றும் நல்லிணக்கத்தின் அடித்தளம் ஆகும் சீன கம்யூனிஸ்டுகளால் படையெடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட எனது தாயகத்தை விட்டு வெளியேறி ஆறு தசாப்தங்களுக்கு மேலாக இந்தியாவில் வாழ்கின்றேன் திபேத்தியர்களாகிய நாங்கள் கடினமான காலங்களில் கூட வலுவாகவும் பொதுவாகவும் நேர்மையாகவும் இருக்கின்றோம் என்று தெரிவித்தார் பாகிஸ்தான் தாலிபான் என அழைக்கப்படும் பாகிஸ்தான் இயக்கத்தைச் சேர்ந்த பதினோரு பேர் அந்நாட்டு படையினரால் கொல்லப்பட்டுள்ளனர் பாகிஸ்தானின் தெற்கு வசரிஸ்தான் மாகாணத்தில் நடத்தப்பட்ட முற்றுகையில் பயங்கரவாத தாக்குதலை முன்னெச்சரிக்கையாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் தாலிபான் இயக்கத்தின் தளபதிகளில் ஒருவரான ஹசிபுல்லா மற்றும் தற்கொலை தாக்குதலில் ஈடுபடவிருந்த இருவரும் கொல்லப்பட்டவர்களில் அடங்கியுள்ளனர் என பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது அதேவேளை இருவர் நகரங்களில் போலீஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐந்து காயமடைந்துள்ளனர் என அறிவிக்கப்பட்டுள்ளது